ராசி நல்ல ஆன்மீக நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் விஜய் டிவி நண்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன் இன்று பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி பதிமூணு புதன்கிழமை ஏகாதசி திதி சித்திரை நட்சத்திரம் சித்தயோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரையில் மேசராசி என்பவர்களே இந்த நாள் துவக்கமே சரியா இல்லையே பவக்ருப யோகத்தில் நாள் துவங்கி ஒன்பது கிரகத்தில் நாலு கிரகம்தான் நமக்கு சாதகமாக இருக்கிறது மனசு பதட்டமாக இருக்கும் பயமாக இருக்கும் வியாபாரம் பண்ணுறவாள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகிறச்செல்லாம் ரொம்ப கவனமாக போகணும் கூட்ட நெரிசலில் போய் முண்டி அடிச்சுட்டு போகக்கூடாது எதுலேயுமே சற்று கவனமாக இருக்கணும் நூறு சதவீதத்துக்கு நாற்பது சதவீதம் மட்டுமே நன்மையே நடக்கக்கூடிய நாள் இன்று வசபவராசி அன்பர்களே இந்த நாள் துவக்கமே ஸ்ரீ சந்திர யோகத்தில் நாள் தொடங்கி இருக்கிறது நன்னா இருக்க ஒன்பது கிரகத்தில் எட்டு கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கிறது முக்கியமாக குருவுடைய சுழற்சி செவ்வாயுடைய சுழற்சி சனி பகவானுடைய சுழற்சி புதனுடைய சுழற்சி கேதுவுடைய சுழற்சி நல்ல சார யோகத்தில் வர்றதுனால அம்சகீர்த்திங்கிற ஒரு பெரிய யோகம் நமக்கு இன்னைக்கு கிடைக்கிறது இந்த யோகத்தில் புதிய தொழிலை நாம் செய்யலாம் வெளியூர் போயிட்டு வரலாம் கலைத்துறை அரசு பணியாளர்கள் அதே நேரத்தில் கட்டிட பணியாளர்கள் நல்ல இன்ஜினியர்ஸுக்கெலாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் மேல்நிலை படிப்புக்கெலாம் வெளிநாடு போகணுமா உடனே கிளம்பி போகலாம் விண்ணப்பிக்கலாம் நல்ல ஒரு சுபமான நாள்னு சொல்லலாம் இந்த இனிய நாளில் நூறு சதவீதத்துக்கு தொண்ணூற்றி எட்டு சதவீதம் உங்களுக்கு நன்மையே நடக்கும் மிதுனராசி அன்பர்களே இந்த நாள் துவக்கமே சர்மண யோகத்தில் நாள் தொடங்கியிருக்க மன கிளேசமாக இருக்கும் பயம் இருக்கும் பதட்டம் இருக்கும் கலக்கம் இருக்கும் எச்சரிக்கையாக இருக்கணுமே மூணு மணிக்கு மேலே பார்த்தாக்கா எதிர்பாராத நன்மைகள் ஒன்பது கிரகத்தில் ஐந்து கிரகங்கள் நமக்கு சாதகத்தை கொடுக்கறது அந்த சாதகத்தினால் வேதனையெல்லாம் சாதகமாக மாறி போயிடும் தொழில்துறை வேளாண்மை துறை இவாளுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதே நேரத்தில் சொந்தமாக தொழில் பண்ணுறவாழ்லாம் நல்லா பண்ணலாம் பெரிய தொழில் பண்ணுறவர்களுக்குலாம் சுபிட்சத்தை கொடுக்கும் நூறு சதவீதத்துக்கு நாற்பத்தி ஓரு சதவீதம் பிற்பகுதி யோகத்தில் உங்களுக்கு கிடைக்கும் கடகராசி அன்பர்களே இந்த நாள் துவக்கமே ஸ்ரீ ஆரிஷன யோகத்தில் நாள் தொடங்கியிருக்கிறது மனக்கிலேசம் பதட்டம் பயம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் ஒரு தெளிவில்லாத முடிவை டக்குன்னு எடுத்துருவேல் கவனமாக இருக்கணும் ஒன்பது கிரகத்தில் ஆறு கிரகம் சாதகமாக இருந்தாலும் கூட பகல் மூணு மணிக்கு மேலே எல்லாமே தெளிவாக இருக்கும் பிரகாசமாக இருக்கும் எடுத்த காரியம் எல்லாம் இருக்கும் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் மனசு நல்ல ரம்யமாக அமைதி தெளிவாக இருக்கும் நல்லா ஒரு கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி கணவன் மனைவி உணவு அதாவது உறவு அந்யோன்யமாக இருக்கும் நூறு சதவீதத்துக்கு அறுபத்தி மூணு சதவீதம் நன்மையே நடக்கக்கூடிய நாள் என்று சிம்மராசி என்பர்களே இந்த நாள் துவக்கமே ஸ்ரீ மாகாணா யோகத்தில் நாள் தொடங்கியிருக்கிறது நன்னா இருக்கேன் ஒன்பது கிரகத்தில் எட்டு கிரகங்கள் நமக்கு சௌக்கியமாக இருக்கிறது அதிமுக்கியமாக குருவுடைய சுழற்சி செவ்வாயுடைய சுழற்சி சனி கேது ராகு புதன் இப்படி போட்டி போட்டு நன்மைகள் வருது எல்லாமே நன்மையே செய்வா யார்கிட்ட போய் உதவின்னு கேட்டாலும் உடனே தந்துடுவா தொழில் துறையில் இருக்கிற வாழ்க்கலாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதே மாதிரி வல்லு உத பொறியியல் வல்லுநர்கள் வெளிநாட்டில் இருக்கிற வாழ்க்கைலாம் நல்ல விசேஷமாக இருக்கும் நல்ல சுப செய்திகள்லாம் வீட்டுக்கு வரும் வேளாண்மை துறையில் உள்ள வாழ்க்கைலாம் நல்லா அபிவிருத்தியான நேரம் எதிர்பாராத நன்மையே நடக்கக்கூடிய நாள் என்று நூறு சதவீதத்துக்கு தொண்ணூற்றி நான்கு சதவீதம் நன்மையே நடக்கக்கூடிய நாள் கன்னியாராசி என்பர்களே இந்த நாள் துவக்கமே ஸ்ரீ ரம்சையா யோகத்தில் நாள் தொடங்கி இருக்கிறது சரியா இல்லையே விசேஷம் இல்லை அமைதியிலேருந்து இருக்கணும் அப்படியே குழப்பமாக இருக்கும் மனசு காத்தால் எழுந்திருச்சோன்னே கட கட கடன்னு ஒரு விதமான நடுக்கம் பயம் இருக்கும் மனசில் ஒரு தெளிவு இருக்காது ஏதோ தொல்லாடுற மாதிரி இருக்கும் காரணம் வந்து ஒன்பது கிரகத்தில் நாலு கிரகம்தான் நமக்கு சாதகமாக இருக்கிறது வெறுமையாக இருக்கும் மனசு விரக்தி இருக்கும் பயப்பட வேண்டாம் பகல் ஒரு நாலு மணி தான் மாலை நேரத்தில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் வியாபார நுட்பம்லாம் ரொம்ப நல்லா விசேஷமாக இருக்கும் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லலாம் மகான்களுடைய தரிசனம் இன்றைக்கி மாலை நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நூறு சதவீதத்துக்கு நாற்பத்தி ஒன்பது சதவீதம் நன்மையே நடக்கக்கூடிய நாள் இன்று துளாராசி என்பர்களே ஸ்ரீ வருணா யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது சரியா இல்லையே ஓடி ஓடி உழைக்கணும் ஒன்பது கிரகத்தில் நாலு கிரகம்தான் சௌக்கியமாக இருக்குது எடுத்த காரியங்கள் நடக்கலையேன்னு மனசு படப்படன்னு இருக்கும் வாங்கினதை கொடுக்கலையேன்னு மனசு பயமாக இருக்கும் யாரோ ஃபோன் பண்ணால் கூட யாரோ கடன் கொடுத்தவா ஃபோன் பண்ணிட்டாலோன்னு சொல்லிவிட்டு ஒரு விதமான கலக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த பயமே அப்படியே பதட்டமாக இருக்கிறதுனாலே நம்மளால் வேலை எடுத்து செய்ய முடியாது கையெல்லாம் அப்படியே நடக்கிற மாதிரி இருக்கும் எழுதுறச்சா கூட எதையோ சிந்தனை பறி மாதிரி ஒரு தடுமாற்றம் அந்த தடுமாற்றம் அஞ்சு மணிக்கெல்லாம் நீங்கும் அஞ்சு மணிலேருந்து பார்த்தா சுப செய்திகள் வந்த வண்ணம் இருக்கும் இந்த நாள் போகிறதே தெரியாது நூறு சதவீதத்துக்கு ஐம்பத்தி மூன்று சதவீதம் நன்மையை நடக்கக்கூடிய நாள் இன்று விருச்சிகராசி அன்பர்களே இந்த நாள் துவக்கமே ஸ்ரீ குரு பிரதன யோகத்தில் நாள் தொடங்கி இருக்கிறது ஒன்பது கிரகத்தில் எட்டு கிரகம் நமக்கு சௌக்கியமாக இருக்கிறது அதிமுக்கியமாக குருவுடைய சுழற்சி சிவாயுடைய சுழற்சி ராகுடைய சுழற்சி கேதுவுடைய சுழற்சி இப்படி நமக்கு போட்டி போட்டு நன்மை செய்கிறதுனால வியாபாரம் நல்லா மேன்மையாக இருக்கும் சொந்த தொழில் புதிய தொழில் நல்லா சௌக்கியமாக செய்யலாம் வெளியூர் போகிறவாள்லாம் போயிட்டு வரலாம் கலைத்துறை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அரசு பணியாளர்களுக்கு நன்னாக இருக்கும் பெரிய பதவியில் இருக்கிறவாழை ரொம்ப சந்தோஷமாக சௌக்கியமாக இருப்பாள் சில பேருக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிரும் ரொம்ப நாளாக நீண்ட நாளாக காத்துட்டு சார் உங்களுக்கு ஆர்டர் வந்துருச்சு ப்ரொமோஷன் வித்து வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் கொடுத்துரும் நூறு சதவீதத்துக்கு தொண்ணூற்றி ஏழு சதவீதம் நன்மையே நடக்கக்கூடிய நாள் என்று தனுசு ராசி அன்பர்களே இந்த நாள் துவக்கமே அபிரதம யோகத்தில் நாள் தொடங்கி இருக்கிறது சௌக்கியமாக இருக்க எடுத்த காரியங்கள் எல்லாமே நடக்கும் ஒன்பது கிரகத்துல ஏழு கிரகங்கள் நமக்கு சாதகமாகவும் சௌக்கியமாகவும் இருக்கிறது அதிமுக்கியமாக மூணு கிரகங்கள் குரு செவ்வாய் சந்திரனுடைய சுழற்சி நல்லா இருக்கிறதுனால குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப விசேஷமான நாள்னு சொல்லலாம் ரொம்ப நாளாக நினச்சிட்டுருப்பாள் ஏதாவது ஒரு கிராம் தங்கமாவது வாங்கணும் ஒரு காதுக்கு தோடாவது வாங்கணும் களத்துக்கு நெக்லஸாவது வாங்கணும் வயிறை அட்டிகையாவது வாங்கணும்னு அவ வசதிக்கு ஏற்ப இன்றைக்கி ஆடை ஆபரண பொருள்கள்லாம் அன்றைக்கி வீடு வந்து சேரும் வீட்டுக்கு தேவையான உபகரண பொருள்கள்லாம் வந்து சேரும் அதே நேரத்தில் பகல் மூணு மணிக்கு மேலே அரசு பணியாளருக்கும் சரி கலைத்துறை சம்மந்தப்பட்ட வாளுக்கும் சரி எல்லாமே இருக்கும் மருத்துவ தொழில் பண்ணுறவாளுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமான நாள் இன்றைக்கி எதிர்பாராத நன்மையே நடக்கும் கை நிறைய வருவாயும் கிடைக்கும் நூறு சதவீதத்துக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் நன்மையே நடக்கக்கூடிய நாள் இன்று மகர் ராசி அன்பர்களே இந்த நாள் துவக்கமே கிருத்தியாக யோகத்தை நான் நாள் தொடங்கியிருக்கு நன்னா இல்லையே ஒரே பதட்டம் குழப்பம் தெளிவு இல்லாமல் இருக்கும் இரவு இருப்பேல் காத்தால் முடிச்சோன்னே உடம்பெல்லாம் அடித்து போட்ட மாதிரி அசதியாக இருக்கும் நீச்சத்தை தூங்கலாமேனு தோணும் ஒரு சிலருக்கு நூறு சதவீதத்துக்கு எழுபத்தி நான்கு சதவீதம் நன்மையே நடக்கக்கூடிய நாள் கும்பராசி அன்பர்களே இந்த நாள் துவக்கமே ஸ்ரீ சத்ருப யோகத்தில் நாள் தொடங்கி இருக்கிறது எதிர்ப்புகள்லாம் இருக்காது எதிர்ப்பாக இருந்தாலும் கூட அந்த காரியத்தை வந்து புத்திசாலித்தனத்தால் மதி நுட்பத்தால் ஜெயிச்சுடுவேல் காரணம் ஒன்பது கிரகத்தில் எட்டு கிரகங்கள் நமக்கு சௌக்கியமாக இருக்கிறது குருவுடைய சுழற்சி செவ்வாயுடைய சுழற்சி ராகுடைய சுழற்சி போட்டி போட்டு உதவி பண்ணுவா வெளியூர்லேருந்து நல்ல செய்திகள்லாம் வந்தவண்ணம் இருக்கும் உறவுக்காராலாம் சில பேர் தான் பகமையாக இருப்பாள் ரொம்ப சண்டை போட்டுகிட்டே இருப்பாள் எப்போ ஃபோனை எடுத்தாலும் திட்டுவா அவால் அன்றைக்கி ஃபோனை வச்சுட்டு நல்லா சௌக்கியமாக இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கேன்னு கேட்பா அந்த மாதிரி ஒரு சௌக்கியமான நாள் அதாவது உடைய நாள் காரணம் சனி உடைய சுழற்சி நல்லா இருக்கிறதுனால வண்டி வாகன யோகம்லாம் கிடைக்கும் அவள் அவ வசதிக்கு ஏற்ப இதையும் நம்ம கொண்டு வந்துடலாம் எதிர்பாராத நன்மையே நாமல் அன்னைக்கு திக்கு முக்காட வைக்கும் நூறு சதவீதத்துக்கு தொண்ணூற்றி எட்டு சதவீதம் நன்மையே நடக்கக்கூடிய நாள் என்று மீனராசி அன்பர்களே இந்த நாள் துவக்கமே ஸ்ரீ நிரஞ்சமன யோகத்தில் நாள் தொடங்கி இருக்கிறது சௌக்கியமாக இருக்க ஒன்பது கிரகத்தில் எட்டு கிரகங்கள் நமக்கு சௌக்கியமாக இருக்குது ஓடி ஓடி உடைச்சாலும் ஒன்றும் இல்லையேனு மனசு நினைக்கிறச்ச குரு பகவான நாளில் வந்து பக்கபலமாக நமக்கு இந்த சுழற்சியை கொடுக்கறதுனால எதிர்பாராத நன்மைகள் வண்டி வாகன யோகம் ஒன்பது கிரகத்தில் எட்டு கிரகங்களும் நமக்கு சௌக்கியமாக இருக்கிறது இந்த நாள் ரொம்ப இனிய நாள் நூறு சதவீதத்துக்கு தொண்ணூற்றி ஆறு சதவீதம் நன்மையை நடக்கக்கூடிய நாள் இன்று மீண்டும் நாம் நாளை ராசி நல்ல ராசி எனும் ஆன்மீக நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திப்போம் ஓம் நமோ நாராயணாய் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜயம் வணக்கம் நேயர்களே கடன் பிரச்சனைகளால் நிறைய பேர் வந்து ரொம்ப அவஸ்தப்படுறாங்க அந்த கடன் பிரச்சனைகள் தீர்றதுக்கு என்ன செய்யலாம் என்ன பரிகாரங்கள் செய்தால் கடன் பிரச்சனை தீரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த லக்ஷ்மி நரசிம்மரது வந்து ருண நிவாரண ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கும் எல்லா கடையிலையும் இந்த புஸ்தகம் கிடைக்கும் அதை வந்து வீட்டில் தினமும் காலையில் வந்து அது ஒரு பத்து ஸ்லோகம் இருக்கும் தேவதாகாரிய சித்தியர்த்தம் அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த ஸ்லோகத்தை வந்து தினமும் ஒரு மூன்று முறை மொத்தம் அந்த பத்து ஸ்லோகத்தை மூன்று முறை வந்து தினமும் படிக்கணும் காலை நேரத்தில் படிக்கலாம் இல்லை மாலை நேரத்தில் படிக்கலாம் காலை நேரத்தில் படித்தா தொடர்ந்து காலை நேரத்தில் இருக்கணும் மாலை நேரத்தில் படித்தா தொடர்ந்து மாலை நேரத்திலே படிச்சுட்டு வரணும் ஒரு மூன்று மாதங்கள் தொடர்ந்து படிக்கிறதுனால படிப்படியாக கடன்கள் தீரும் குறிப்பாக சொல்லப்போனால் நியாயமான கடன்கள் தீரும் அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்கும் இன்றைக்கான பலங்களை பற்றி இப்பொழுது நாம் பார்ப்போம் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டாம் தேதி பிறந்த அன்பர்களே இன்று வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா கடுமையான முயற்சியின் பேரில் தான் எதையுமே செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் கடின உழைப்பு குறைந்த வருமானம் அதிக செலவு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் வரவுகள் வந்து கொஞ்சம் தான் இருக்கும் செலவுகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதனால குழப்பங்கள் இல்லாமல் சற்று நிதானமாக சிந்தித்து செயல்படுவது இன்னைக்கு நல்லது தொழில்துறை வியாபாரங்கள் பந்தமாகவே இருக்கும் இன்றைக்கு உங்களுடைய ராசியான எண்கள் ஒன்று மற்றும் ஐந்து இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்த நண்பர்களே இன்று நீங்கள் உற்சாகமாக செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கடின உழைப்பு என்று தேவை கடின முயற்சியும் என்று தேவை தொழில்துறை வியாபார வர்த்தகங்களே சிறிய தேக்க நிலை ஏற்பட்டு பின்பு விலகும் மாலை நேரத்தில் ஒரு இனிமையான சூழ்நிலை உருவாகும் உங்களுடைய ராசியான நண்பர்கள் ஒன்று மற்றும் ஐந்து மூன்று பனிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பதாம் தேதி பிறந்த நண்பர்களே காலை நேரத்தில் சிவபெருமானை நன்றாக வழிபட்டுவிட்டு சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்துவிட்டு பின்பு உங்களுடைய வழக்கமான பணிகளை தொடருங்கள் இன்று உங்களுக்கு சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டு பின்பு விலகும் வரவுகள் சரளமாக இருந்தாலும் செலவுகள் மிக அதிகமாக இருப்பதால் சமாளிக்க முடியாமல் திணறுவீர்கள் ஒரு சிலருக்கு கடன் உதவிகள் கிடைக்கும் ஒரு சிலர் கைமாற்று வாங்கி இன்றைக்குள்ள பிரச்சனைகள் சமாளிப்பார்கள் இன்னும் உங்களுடைய ராசியானன்கள் ஒன்று மற்றும் ஐந்து நான்கு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்றாம் தேதி பிறந்த நண்பர்களே நீங்கள் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து நல்ல செய்தி உங்களுக்கு தேடி வரும் வீடுமனை வாங்கும் ஒரு முடிவை என்று எடுப்பீர்கள் அதற்காக முன்தொகை செலுத்துவது மேலும் அதற்கான முயற்சிகள் ஈடுபடுவது போன்ற காரியங்களை செய்வீர்கள் வெகுநாட்களாக பதிவு செய்யப்படாமல் இருந்த இடங்களை பதிவு செய்வதற்கான வாய்ப்பு உருவாகும் பணவரவுகள் என்று தாராளமாகவே இருக்கும் புதிய கடன் உதவிகள் கிடைக்கும் என்று வாகன யோகம் உண்டு இன்று உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள் இன்று உங்களுடைய ராசியானங்கள் ஒன்று மற்றும் ஐந்து ஐந்து பதினாலு இருபத்தி மூன்றாம் தேதி பிறந்த அன்பர்களே இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் எடுத்த தொடுத்த காரியங்களில் வெற்றியும் எதிர்பாராத இடங்களிலிருந்து நல்ல செய்திகளும் உங்களை வந்து சேரும் செலவுகளை சமாளிப்பதற்காக சிறிய கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் தொழில்துறை வியாபார வர்த்தகங்கள் ஏற்றமான சூழ்நிலையை தென்படும் புதிய தொழில் முயற்சிகள் வெற்றி காண்பீர்கள் இன்னும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் ஒன்று மற்றும் ஐந்து ஆறு பதினைந்து இருபத்தி நாலாம் தேதி பிறந்த நண்பர்களே இன்று உங்களுக்கு ஒரு சாதாரணமான நாள் முயற்சிகள் சிறிய தொய்வுகள் ஏற்படலாம் புதிய முயற்சிகளை தவிர்த்து விடுவது நல்லது அரசு துறை மூலம் ஒரு அற்புதமான நல்ல ஒரு செய்தி இன்று உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத இடங்களிலிருந்து சில பண உதவிகள் கிடைக்கலாம் பழைய கடன்கள் தீர்வதற்கான வாய்ப்புண்டு பொதுவாக இன்று சற்று மந்தமாக இருந்தாலும் மாலை நேரத்திலே இனிமையான சூழ்நிலை உருவாகும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் ஆறு ஏழு பதினாறு இருபத்தி ஐந்தாம் தேதி பிறந்த நண்பர்களே இதுவரை உங்கள் குடும்பத்திலிருந்து வந்த சிக்கல்கள் இன்று தீரும் பெற்றோர்களிடமிருந்து வந்த பகை மறையும் சகோதர சகோதரி வழியிலே உறவு பலப்படும் கணவன் மனைவிக்குள்ளிருந்த பிணக்குகள் தீரும் பக்கத்தாரின் ஆதரவு உண்டாகும் பண உதவிகள் சரளமாக கிடைக்கும் என்று உங்களுடைய அதிர்ஷ்டமானங்கள் எண்கள் ஒன்று மற்றும் ஏழு எட்டு பதினேழு இருபத்தி ஆறாம் தேதி பிறந்த நண்பர்களே உங்களுடைய முயற்சிகள் இன்று பலிதமாகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் பண உதவிகள் சரணமாக கிடைக்கும் தொழில் துறை வியாபார வர்த்தகங்கள் ஏற்றமான சூழ்நிலையை தென்படும் இந்த ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் மாலை நேரத்திலே வெகு நாளாக ஆசைப்பட்ட ஒரு பொருளை வாங்கி மனமகிழ்வீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழாம் தேதி பிறந்த அன்பர்களே புதிய முயற்சிகளை தவிர்த்து விடுவது நல்லது பழைய விஷயங்கள் செலவை முடிவுக்கு வரும் குடும்பத்துக்குள் இருந்த குழப்பங்கள் தீரும் பணிபுரியக்கூடிய இடங்களிலே மேலதிகாரிகளிடமிருந்து வந்த பகை மறைந்து ஒற்றுமையான சூழ்நிலை தென்படும் பணவரவுகள் சரளமாக இருக்கும் செலவுகளும் தாராளமாக இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் ஒன்று மற்றும் ஒன்பது ராசி ராசி நிகழ்ச்சிகளே மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்